சாட்டை வலிவு நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இன்றைக்கு வந்து நம்ம ஒரு புது ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படியா? ஆமாம். ஏன்னா சிகப்பு கலரில் சட்டை போட்டு வந்திருக்க பார்த்தியா? கம்யூனிஸ்டானே சாச்சா, அதெல்லாம் கிடையாது. போஸ்ட் பாக்ஸ் என்ன கலரில் இருக்குமோ அந்த சிகப்பு கலரில். எஸ், அந்த கலரில் நம்ம இங்கே எங்கேயும் வச்சுருக்கீங்களா? நான் தான்டா போஸ்ட் பாக்ஸ். ஓ, நீங்கள் தான் போஸ்ட் பாக்ஸா? ஆமாம், இப்போ லெட்டர்லாம் வந்திருக்கு. நம்ம யார்கிட்ட இருந்து? காதலி. ஆ, ஜிபிஏ முத்து அண்ணாச்சி தெரியுமில்ல? ஆமாம், அவர் வந்து எங்கள் ஊருக்காரர் தான். அவர் நல்லா நிறைய கடிதங்கள். எங்கள் ஊர் தான் அவருக்கும். சரி, கொள்ளார். அவர் வந்து நிறைய லெட்டராக படிப்பார். அந்த மாதிரி வந்து நம்ம சில பொலிட்டிக்கல் லெட்டராக படிக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய பேர் பொலிட்டிக்கல் போஸ்ட் பாக்ஸ். இந்த பொலிட்டிக்கல் போஸ்ட் பாக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிற லெட்டர் எதை பற்றி? ஏஎன்ஐ இருக்காங்கல்ல, ஏசியன் நியூஸ் இன்டர்நேஷ்னல். ஆமாம், அவங்க வந்து விக்கிபீடியா மேலே வந்து எனக்கு ஒரு 2 கோடி கொடுணி அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. 2 கோடி கொடுந்தா என்ன? கட்ட பஞ்சாயத்து இல்லை, கட்ட பஞ்சாயத்து வச்சுல. நீ வந்து நாங்கள் வந்து புரளி பரப்புறோம் அப்படின்னு சொல்லி உங்களோட இதில் கொடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. அதே போல பிடிஐ மேலேயும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஆளாளுக்கு 2 கோடி நீ கொடுப்பா அப்படின்னு இருக்காங்க. பிடிஐ மேலே போட்ட கேஸ் அப்படிங்கிறது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி போட்டது. பிடிஐ மேலே முதல்ல எது கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, காப்பிரைட் இஷ்யூ போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன காரணம்னா, பிடிஐ பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு செய்தி நிறுவனம். ஓகேவா? ஏஎன்ஐயும் அதே மாதிரியான ஒரு செய்தி நிறுவனம் தான். ஏஎன்ஐ வந்து 1970s எனக்கு தெரிஞ்சு 71. ஆமாம், 71 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவிலேயே வந்து முதன் முதல்ல வந்து இந்த வீடியோஸ் வழியாக வந்து செய்திகளை ஃபீட் பண்ணது அவங்க தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெருமை வந்து ஏஎன்ஐக்கு இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு வந்து பிபிசி வந்து பிரிட்டிஷில் இருந்தாலும் கூட அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சேனல். யூடியூப்பில் வந்து பிபிசி தமிழ் வந்துருச்சு, பிபிசி தமிழ் வெப் வந்து இருக்குது. அதையும் தாண்டி வந்து கனடாவில் வந்து சிபிசி, சைப்ரஸில் வந்து சிவிபிசி, அப்புறம் ஆஸ்திரேலியா வந்து ஏபிசின்னு ஒரு சேனல். இந்த மாதிரியான நிறுவனங்களாமே உலக பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள். ராய்டர்ஸ் இருக்குது. இந்தியாவுடைய மிக பிரபலமான நிறுவனம்னா அசோசியேட்டட் ப்ரெஸ். அந்த அசோசியேட்டட் ப்ரெஸ் தான் வந்துட்டு ஒரு டைமில் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து காந்தியினுடைய நினைவிடம்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ராஜீவ்காந்தி மேலே ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கும், ஒரு ஷூட், ஒரு ஃபயரிங் தான். அந்த ஃபயரிங்க்கு அந்த வந்து கரெக்டாக ஷூட் பண்ணது யாருன்னா அசோசியேட்டட் ப்ரெஸ் தான். இப்போ அந்த வீடியோ வந்து எடுத்துல இருக்குது. ராஜீவ்காந்தி மேலே நடைபெற்ற கொலை முயற்சியை வந்து ஷூட் பண்ணது. எஸ், 86 நடந்தது நினைக்கிறேன். அது ஒரு வந்து முதல் முறையாக ஃபுல் டெனியூரை வந்து கம்ப்ளீட் பண்ண டைம் ஒரே டைம் தான், அந்த டைம்லேயே நடந்துச்சு. அனதர் திங்க் என்னன்னா, அந்த 86 நடந்த சம்பவம் வந்து யாரால் விசாரிக்கப்பட்டதுன்னா டிஎன் சேஷன். இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக 91 96 வரைக்கும் கிட்டத்தட்ட இருந்தார்ல, அவர் வந்து அதுக்கு முன்னாடி 86 வந்து அவரும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே. ஸோ இந்த மாதிரி என்னுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் இல்லையா, அதை பற்றி நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி கேட்க டிஎன் சேஷன் தான் அந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்தாரு. ஆனால் அதை திங்க், இந்த ஏஎன்ஐ வந்து முதல்ல பிடிஐ மேலே என்ன கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஏர் கண்டிஷனரில் வந்துட்டு ப்ராப்ளம். ஆமாம், அந்த விஷயம் கூட வந்து இந்தியாவில் பேசப்பட்ட ஒரு நியூஸ். அது ஒரு ஏசியில் ப்ராப்ளம். ஏசினா இது டெல்லி தர்பங்காவுடைய ஸ்பைஸ் ஜெட்டுடைய ஏர்கிராஃப்ட்டு. அந்த ஏர்கிராஃப்டில் வந்து ஏசி வந்து ஒர்க் பண்ணல, பயங்கரமான ஹீட்வேவ். அந்த ஹீட்வேவில் நிறைய பேர் இப்போ இறந்துகிட்ருக்காங்க உலகளோட. அந்த ஹீட்வேவ்னால இறந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஏசி ஓடாத மாதிரி நீங்கள் வச்சுருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். அதை ஏஎன்ஐ போட்டிருக்கு. ஏஎன்ஐயுடைய அந்த ஃபுட்டேஜ் அப்படியே வந்து காப்பி பண்ணி பிடிஐ போட்டதுனால போட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க. இவங்க மேலே வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அதுக்கான இழப்பீடு கொடுக்கணும். ஆமாம், காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் சூட் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு 2 கோடி ரூபா இதாக அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிடிஐ வந்து கொடுக்குமா இல்லை அது கேஸ் எதிர்கொள்ளுமாங்கிறதுலாம் தெரிய வரும். நல்லா கொடுப்பாங்க இல்லை, அவங்கள பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க பிடிஐ. இது வந்து ஆகஸ்ட் 20 வந்து விசாரணைக்கு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு கேஸ், ஏஎன்ஐ வந்து இன்னொருத்தர் மேலே கேஸ் போட்டிருக்கு. முதல்ல பிடிஐ மேலே போட்டிருக்காங்க, இப்போ விக்கிபீடியா மேலே போட்டிருக்காங்க. நம்ம உலகத்துக்கே குருவாக இருக்கிற அக்கா விக்கிபீடியா மேலே. ஆமாம், ஏன்னா நம்ம வந்து யாரையோ யார்கிட்டயே தெரிஞ்சுக்கிட்டா உடனே விக்கிபீடியா எழுப்பா பார்த்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதாக இருக்கும். பட் விக்கிபீடியா மேலேயே போட்டிருக்காங்க. விக்கிபீடியா ஏதாவது தப்பாக சொல்லிடுச்சாப்பா? விக்கிபீடியா ஏற்கனவே நிறைய ஃபேக் நியூஸ்லாம் இருக்குது. ஆமாம், விக்கிபீடியாங்கும் போதே அவன் விக்கிபீடியா பார்த்துட்டு பேசுகிறான்ப்பா, அவன் பேச்செல்லாம் ஏன் கேட்குறீங்க? வாட்ஸ்அப் எடுத்து விக்கிபீடியா சொல்லுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி வாட்ஸ்அப் நியூஸுமே விக்கிபீடியாவை அப்படிங்க. ஆனால் விக்கிபீடியாவுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீ வாட்ஸ்அப்பில் வந்து எந்த விதமான ரெஃபரன்ஸையும் பார்க்கவே முடியாது. விக்கிபீடியாவில் வந்து நீ ஒரு ஒரு லைன் இருந்தால் கூட அது ஒரு ரெஃபரன்ஸ் வந்து அவங்க கொடுக்க, ஒன்று ரெண்டுன்னு ஃபுட் நோட்ஸோடு அவங்க கொடுத்து ஃபுட் நோட்ஸோடு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது. எதுக்கு வந்து ஏஎன்ஐ விக்கிபீடியா மேலே கேஸ் போட்டுருக்கு? காரணம் என்ன? காரணம் என்னன்னா, நான் இவங்க வந்து புரளி பரப்புகிற சேனலு, நிறைய ஃபேக் நியூஸ் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி விக்கிபீடியா வந்து ஏஎன்ஐ பற்றி இன்ட்ரோ கொடுக்கும்போது இதை வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி எங்க மேல நீங்க கொடுக்கலாம்? இதுக்கு ஃபைனா நீங்க வந்து ஒரு 2 கோடி கொடுங்க. மான்மஸ்ட வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து போட்டு டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த டிஃபமேஷன் சூட் எதுக்காக அப்படின்னா, த நியூஸ் ஏஜென்சி ஹாஸ் பீன் கிரிட்டிசைஸ்டு ஃபார் ஹேவிங் சர்வ்ட் ஆஸ் அ ப்ரொபகண்டா டூல் ஃபார் த இன்குப்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது இந்தியாவினுடைய அரசு, மத்திய அரசு வந்து
இதை வந்து ஒரு பிரச்சார ஊடகமாக பயன்படுத்திக்குது அப்படின்ற விமர்சனம் ஏஎன்ஐ மேலே இருக்கு அப்படின்னு விக்கிபீடியால எழுதியிருக்கு. இருக்கா? இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் இருக்கு. விக்கிபீடியால இருக்கா இல்ல மொத்தமாவே இருக்கா? விக்கிபீடியால இருக்கு. விக்கிபீடியால உள்ளதுக்கு அவங்க ஆதாரம் கொடுக்குறாங்கன்றது கேள்வி. அடுத்து, டிஸ்ட்ரிபியூட்டிங் மெட்டீரியல்ஸ் ஃபார் அ வேஸ்ட் நெட்வொர்க் ஆஃப் ஃபேக் நியூஸ் வெப்சைட்ஸ் அண்ட் மிஸ்ரிப்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ். பல விடயங்களை பொய் தகவல்களாக இவங்க கொடுத்துட்றாங்க. அதனால இது வந்து இந்த வதந்தி பரப்பும் ஊடகங்களுக்கு ஒரு வசதியாக போயிடுது. மிஸ்ரிப்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ், நிறைய நிகழ்வுகளை வந்து இவங்க தவறாக வந்து ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஏஎன்ஐ மேலே விக்கிபீடியா, ஏஎன்ஐ மேலே இருக்குங்கிறத விக்கிபீடியா சொல்லியிருக்கு. விக்கிபீடியாவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஸோ இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனால் இப்போ ரிப்போர்ட் இப்போ என்ன டிஃபமேஷன் சொல்லி யார் ஃபைல் பண்ணியிருக்கா? விக்கி, இது ஏஎன்ஐ வந்து விக்கிபீடியா மேலே நீ வந்து நீ அசிங்கமாக பேசிக்கிட்ட அப்படின்ற மாதிரி என்னைய வந்து மான் நஷ்ட வழக்கு போடுற அளவுக்கு கேவலப்படுத்திட்டேன். ஆமாம். அதுக்கு ஒரு 2 கோடி தான், ரொம்ப லாண்டா 2 கோடி கொடு அப்படின்னு இருக்கு. என்னன்னு தெரியல ப்ரோ. 4 நாளைக்கு முன்னாடி தான் பிடிஎஃப்ல ஃபைல் பண்ணி அதுக்குள்ளே இங்கே வந்துட்டீங்க. 2 வாங்குறாங்க, அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த ஏஎன்ஐக்குன்னு ஒரு லாயர் டீம் இருக்கும் இல்லையா, அந்த லாயர் டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சம்பளத்துக்காண்டியா? எனக்காக தெரியல. இல்லை ஏஎன்ஐலேருந்து சம்பளம் கொடுக்காம இருப்பாங்க போல. சரி ரைட்டு, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் 2 கோடி வாங்கி நம்ம செட்டில் ஆயிடலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏஎன்ஐ வந்து பெரிய நிறுவனம் இல்லை, அப்படிலாம் வாங்கிக்கூடாது. இப்போ என்னன்னா, ஏஎன்ஐ வந்து பண்ண தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு கேஸ் போட்டாங்கல்ல, தங்கள் மேலே அந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருக்காங்கிறத வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணோம். அது ஒரு முக்கியமான விஷயம். இல்லைப்பா, நாங்கள் வந்து உண்மையான நியூஸ்களை மட்டும்தான், உத்தமர்கள் புனிதர்கள் எங்கள் மேலே சொல்ல தவறாத ஹரிச்சந்திரர்கள் அப்படி ஹரிச்சந்திரன் அப்படி சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தன்னுடைய தரப்பை வந்து நியாயப்படுத்திட்டாங்கன்னா இதில் எந்த தவறுமே இல்லை. இல்லை, அதுக்காண்டி நீ வழக்கு பதிவு பண்ணுற போது வந்து நீங்கள் உங்களை நியாயப்படுத்திட்டு வழக்கு பதிவு பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஆமாம், மேபி அதான் டிஃபமேஷன் சூட்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏஎன்ஐட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இருக்கு 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 அப்படின்னு நான் நம்புறேன். பார்த்தேன் அது, ஆதாரம் நிறைய வெப்சைட்ல பார்த்தேன். இப்போ என்ன கட்டம் போட்டு போட்டிருந்தாங்க, அதை நம்ம இப்போ கட்டம் போட போகிறோம். இப்போ என்னன்னா, இந்த கேஸ் அதாவது ஏஎன்ஐ வந்து விக்கிபீடியா மேலே போட்ட கேஸ் வந்து ஆகஸ்ட் 9 வந்து ஹியரிங் வருது. அது வந்து ஆகஸ்ட் 20 நினைக்கிறேன் பிடிஐ மேலே இவங்க போட்ட கேஸ். ஸோ 2 கேஸுமே வந்து அடுத்த ஆகஸ்ட்ல வருது. ஆமாம், ஜூலை ஆகஸ்ட் மாதம் வருது. ஆகஸ்ட் மாதம் எப்படி வந்து ஒரு கொண்டாட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏஎன்ஐக்கா யாருக்குன்னு தெரியல, அது ஒன்று தான் பிரச்சனை. ஓகேவா? இப்போ என்னென்ன ஃபேக் நியூஸ் எல்லாம் ஏஎன்ஐ போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஏஎன்ஐ மேலே நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் லைட்டாக பார்த்துக்கலாம். குறிப்பாக வந்துட்டு கேரவன் மேகசின் வந்து உலகளவில் ஒரு பிரசித்தி பெற்ற டைம் மேகசின் மாதிரி கேரவன் ஒரு முக்கியமான மேகசின். அந்த மேகசின் வந்து 2019 மார்ச் 1 அன்றைக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹவு ஏஎன்ஐ ரிப்போர்ட்ஸ் த கவர்மெண்ட்ஸ் வேர்ஷன் ஆஃப் ட்ரூத். அதாவது அரசினுடைய சார்பான உண்மைகளை அல்லது அரசினுடைய சார்பான விடயங்களை ஏஎன்ஐ எப்படியெல்லாம் சொல்லுது, அரசுக்கு சார்பான உண்மைகளை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து அரசுக்கு சார்பாகவும் போகும்போது அது உண்மைகளாக இருக்குமா? அதுதான் எனக்கு தெரியல, அதுதான் அவங்க போட்டிருக்காங்க. அதில் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அடுத்தது, அண்ட் லார்ஜர் ஹிந்து நேஷனலிஸ்ட் எக்கோ சிஸ்டம் ஹேவ் அண்ட் டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் 2 கேட்டகரிஸ் ஆஃப் ஜெர்னலிசம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் அந்த ஹிந்துத்துவ சூழல் அதுவும் சேர்ந்து எப்படிப்பட்ட ஒரு தேசத்தை உருவாக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுரையை கேரவன் வந்து வெளியிட்டிருக்குது. த இமேஜ் மேக்கர்ஸ், அதாவது ஒரு பிம்பத்தை உருவாக்குறவங்க, பிம்பம் ஒரு சித்திரத்தை வந்து எப்படி உருவாக்குறாங்க, பிம்பங்களை வந்து உருவாக்குறது ஏஎன்ஐ உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஏஎன்ஐ உருவாக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் கேரவன் ஒரு விரிவான ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க 2019 மார்ச் 1. அடுத்ததாக, த கென் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெப்சைட், அவங்க என்ன போட்டிருக்காங்க, எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் தானே. ஆமாம் ஆமாம். ஹவு ஏஎன்ஐ குவைட்லி பில்டிய மோனோபோலி, அவங்க எப்படி ஒரு ஒற்றையான ஒரு ஊடக நரேஷனாக கிரியேட் பண்ணுறாங்க, ரைட், அதே சித்திரத்தை ஒரு பிம்பத்தை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவானது. அதுலேயும் 2-3 விஷயங்களை அவங்க குறிப்பிட்றாங்க. முதல்ல வந்து இந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன், அதாவது துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல், அதுக்கு வந்து இவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து வெளியிடுது. வெளியிடும் போது பெரிய அளவில் அங்கே யாருமே இல்லை, ஆனால் இவர்களுக்கு மட்டும் எப்படி வீடியோ ஃபுட்டேஜ்லாம் கிடச்சிது அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்கு, சோர்ஸ் இருக்கு. அப்படி அதுக்கப்புறம் இன்னும் சில கேள்விகளையும் அவங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகளை எழுப்பி அவங்க வந்து இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறாங்க, ஏஎன்ஐக்கு மட்டும் எப்படி இந்த நியூஸ் ஃபீட்லாம் கிடைக்குது? அதாங்க சோர்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப கேட்டேன். அப்படி என்ன ஃபஸ்ட்டே சொன்னால, ஏஎன்ஐ வந்து இந்தியாவிலேயே முத முதல்ல நியூஸ் அந்த வீடியோ மூலமாக நியூஸ் ஃபீட் பண்ணதில் முக்கியமான ஒரு முக்கியமான நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு வந்து இப்படியெல்லாம் நியூஸ் ஃபீட் எப்படி கிடைக்குது, அதுவும் யாரையுமே அலோவ் பண்ணாத ஒரு ரூம்க்குள்ள எப்படியும் கிடைக்குது அப்படிலாம் அவங்க கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நியாயம் தானே அப்படின்னு வந்து, ஹவு ஏஎன்ஐ குவைட்லி பில்ட் ஏ மோனோபோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை. ஏஎன்ஐயோட அந்த மோனோபோலி அப்படிங்கிற வரும்போது ஒற்றை தலைமையிலான ஊடகத்தை வந்து அவங்க கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க.
அது ஒன்று இந்தியாவில் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து பரவலாக பலகாலமாக இருக்குது அவங்க. முக்கியமானதுனா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குடைய இரண்டாவது ஆண்டு விழா, செகண்ட் அனிவர்சரி. அந்த அனிவர்சரி டைமில் இந்த ஏஎன்ஐக்கு வந்து சில ஃபீட்ஸ் கிடச்சிது, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து அவங்க திரும்ப கேட்குறாங்க. அந்த இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை, அப்போ இவங்களை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக வந்து ஆதரிக்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து நேர்முகமாக ஏஎன்ஐ ஆதரிக்குது. ஆமாம், இது எல்லாத்தையும் விட மேலே ஒரு விஷயம் என்னென்னா பிபிசி, பிபிசி பிபிசி வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க, த டெட் ப்ரொஃபஸர் அண்ட் த பெஸ்ட் ப்ரோ இந்தியா டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின். அதாவது இந்தியாவில் பொய்யான தகவல்களை பரப்புவதற்காகனே ஒரு பிரச்சாரம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விரிவான கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. அவங்க வெளியிட்ட கட்டுரை கூட எதன் அடிப்படையில் கேட்டீங்கன்னா, இவங்க பண்ண வேலைகள் அடிப்படையில் கரெக்டு தான், அதாவது யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய யூனியனுடைய க்ரானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தோம்னா ஐரோப்பியன் யூனியன் டிஸ்இன்ஃபர்மேஷன் லேப், டிஸ்இன்ஃபோ லேப்னு இருக்குது. அந்த டிஸ்இன்ஃபோ லேப் ஒரு 15 ஆண்டுகளுடைய செய்திகளை எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு ஏஎன்ஐ உண்மையான நியூஸை எப்படியெல்லாம் ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உண்மையான நியூஸை ஏஎன்ஐ வந்து எப்படி கவர் பண்ணுது, எப்படி கேரி பண்ணுது, ஒரு நியூஸை கவர் பண்ணுறது எப்படி, கேரி பண்ணுறது எப்படி, எப்படி அதை டெலிவரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து முழுசாக அனலைஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஃபுல் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஃபுல் ரிப்போர்ட்டில் ஏஎன்ஐ தான் ஹாட் பீஸ். ஆமாம், ஒரு சார்ட் போட்டு பார்த்தோம்னா அதில் வந்து ஸ்ரீவஸ்தவா குரூப், அதுக்கு கீழே ஃபேக் என்ஜிஓஸ் இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸுக்கு அதோட லிங்க் இருக்கு. அந்த என்ஜிஓஸ் வந்து யுனைடெட் நேஷன்ல இருக்கு அப்படின்னு ஃபேக் என்ஜிஓஸ் வந்து யுனைடெட் நேஷன் கூட டைரக்ட் லிங்க்ல இருக்கு. ஆமா, அதுக்கப்புறமா ஏஎன்ஐ நியூஸ் ஏஜென்சிஸ் இருக்கு. அந்த ஏஎன்ஐ நியூஸ் ஏஜென்சியுடைய ஃபீட்னால கிட்டத்தட்ட 750 ஃபேக் மீடியா அவுட்லெட்ஸ் இருக்கு. அதாவது எனக்கு நான் ஒரு இதில் படித்தேன் என்னன்னா, ஏஎன்ஐ சொல்ற ஒரு தகவலை, பொய்யான தகவல்களை வந்து அப்படியே எடுத்து மற்ற ஊடகங்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. ஆமா, ஏன்னா ஒரு நேஷனல் மீடியா இல்லையா, அது மக்களிடையே வந்து ஈஸியா வந்து ஒரு வதந்தி வந்து ஈஸியா கடத்தப்படுது அப்படிங்கறதான் குற்றச்சாட்டா இருந்துச்சு. 750 மீடியா அவுட்லெட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பாக வந்துட்டு அந்த ப்ரோ இந்தியா, இந்தியாவுக்கு சார்பான ஒரு ஊடகம், இந்தியாவுடைய சார்பு ஊடகம், அது என்ன பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வெறுப்பு, சைனா வெறுப்பு இதெல்லாம் பரப்புது. சரிட்டது ஒரு தேசப்பட்ட அடிப்படையில் ஒரு நெகட்டிவ் இதெல்லாம் கொடுக்க தான் செய்யும், அதில் நம்ம பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் அதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்களை பரப்புது அப்படின்னு சொல்லலாம். எது இது, அதாவது ஐரோப்பியன் டிஸ்இன்ஃபோ லேப், அதாவது பொய் செய்திகளை வந்து கட்டுடைக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அது மிக தெளிவாக 15 ஆண்டுகள் ஆய்வு செய்து சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவில் ஒருத்தர் இருக்காருப்பா, யார், ஆல்ட் நியூஸ் பேர், நம்ம அவர் பேர் என்ன, நம்ம ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த குடியரசு தினம் தான் நினைக்கிறேன், குடியரசு தினம் அந்த குடியரசு தினம் வந்து கூப்பிட்டு விருது கொடுத்து இந்தாங்க தம்பி வச்சுக்கோங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு சிறந்த உண்மையான ஊடகமாக இருக்கீங்க, உங்களுக்கு விருது வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. உங்களுக்கு மட்டும்தான் அது, அவருக்கெல்லாம் வந்து நம்ம 3 லட்சம் ரூபாய்க்கு சம்பளத்தோட வேலை மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு அடி கொடுத்துருவாங்க. என்னன்னா ஆல்டியூ சுபைர் வந்து எப்படி நம்ம இங்கே வந்து டேனோ அந்த மாதிரி, இங்கே எப்படி டேன் அடிக்கிறவங்க இருக்காங்களோ அந்த மாதிரி அங்கே வந்து அவங்க பெல்டி அந்தர்பெல்ட்டி அடிக்கிறவங்க, எஸ் அந்த மாதிரி அங்கே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் ஆல்ட் நியூஸ். அந்த ஆல்ட் நியூஸில் வந்து சூப்பர் உண்மையாகவே நிறைய விஷயங்களை வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. ஹிந்துத்துவாவுக்கு எதிரான நிறைய விஷயங்களை பிரேக் பண்ணவர் ஆல்ட் நியூஸ் சூப்பர். அவர் வந்து ஏஎன்ஐ வந்து என்னென்ன வேலையை பண்ணியிருக்கு அப்படின்னு அவர் ஒரு தெளிவான விரிவான இதெல்லாம் போட்டிருக்காரு, ஒரு கட்டுரை ஒன்று அவங்களுடைய. ஆமாம், ரொம்ப விரிவான கட்டுரை. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இதில் சில ஊடகங்கள் வந்து பிடிஐயும் என்ஐயும் அடிச்சுக்கிறதுனால ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. ஆமாம், என்னன்னா ஏஎன்ஐ வந்து எ டேல் ஆஃப் இன்அட்வர்டன்ட் எரர்ஸ் அண்ட் ஓவர்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ட் நியூஸில் ஒரு கட்டுரை, முழு விரிவான கட்டுரை. அந்த கட்டுரையை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எடுத்துக்காட்டுக்கு மணிப்பூரில், மணிப்பூரில் வந்துட்டு 2 இஸ்லாமிய இளைஞர்களால் ஒரு கூக்கியின பெண் வந்து பாலியல் உள்ளவர்களுக்கு ஒரு மானவங்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸை ஏஎன்ஐ போட்டுருச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது உட்பட இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை பொய் தகவல்களை வந்து ஏன் பரப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ட் நியூஸ்ல வந்து ஒரு லென்த்தான ஒரு ஆர்டிகிள்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்கும்போது ஏன் என்னப்பா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நமக்கே கேட்க தோணுதுல்ல. ஆமா ஆமா, இதை இருந்தாலும் மான நஷ்ட வழக்கு போடுவோம். அதாவது கச்சத்தீவு விடயத்துல வந்து தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த கச்சத்தீவு பிரச்சனை இப்போ அண்மையில் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்துட்டு வைகோ அவர்கள்ட்ட கேட்குறாங்க. வைகோ அவர்கள் நோ நோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறார். அதிகபட்சம் ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது அந்த நியூஸ், அதை ஏஎன்ஐ போட்டிருக்கு நோ நோன்னு சொல்கிறது. ஏஎன்ஐயுடைய பேஜ்லேயே நான் பார்த்தேன்ப்பா, ஏஎன்ஐடைய ட்விட்டர் பேஜில் நான் பார்க்குறேன். ஆனால் வைகோ அவர்கள் மிக தெளிவாக அந்த இடத்துல திமுகவுடைய நிலைப்பாடு என்ன, அன்னைக்கு கச்சதீவு எழுந்த போது திமுக என்ன பண்ணிச்சுட்டு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தேன்.
அப்போ ஏஎன்ஐ இந்த நியூஸை கேரி பண்ண விதம்ங்கிறது அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க்காது. தெரியாமல் போட்டிங்களா இல்லை தெரிஞ்சு இந்த பொய்யா திட்டமிட்டு பண்ணீங்களா? அட்மின் போட்டிருப்பாங்க. ஆமாம், இப்படிலாம் வந்து நிறைய இதை சொல்லலாம். அட்மின் போட்டிருப்பாங்க ஏன்னு அப்படி சொல்ல முடியாது, அதுதான் சிக்கல். ஸோ ஏஎன்ஐனுடைய அந்த ஃபேக் நியூஸ் ஆர் ப்ரொபகண்டா வாட் எவர் இட் இஸ் அது வந்து கேள்விக்குள்ளாகி இருக்குது. அதனால் உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒருவேளை யார் பக்கம் சாதகமாக யார் பக்கம் பாதகமாக அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அந்த விதத்தில் பொலிட்டிக்கல் போஸ்ட் பாக்ஸ் தரக்கூடிய முதல் செய்தி ஏஎன்ஐ மீது, ஏஎன்ஐ போட்டிருக்கக்கூடிய வழக்கு. எல்லாவற்றுக்கும் மேலே இந்த அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், விக்ரம் சூட் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துடைய முழு தலைப்பு என்ன, அதை மட்டும் சிம்பிளாக சொல்லணும்னா, த அல்டிமேட் கோல் எ ஃபார்மர் ரா சீஃப் டீகன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஹவு நேஷன் கன்ஸ்ட்ரக்ட் நரேட்டிவ்ஸ். நரேட்டிவ்ஸ்னால் என்ன அர்த்தம், ஒரு நாட்டினுடைய கருத்துக்களை உருவாக்குவது எப்படி, அதை ரா எப்படியெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஆக்சுவலாக அந்த புக்குடைய வேலை என்னதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக மீடியாஸை வந்து எப்படி ரா வந்து யூஸ் பண்ணிக்குது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அவங்களுக்கு, அதாவது ஒரு நேஷனுக்கு தேவையான விஷயத்தை வந்து மீடியாக்களை வந்து ரா பண்ணு, ரா வந்து கவனங்களமாக இந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா நாட்டோட உளவுத்துறைகளுமே வந்து இந்த வேலையை வந்து சிறப்பாக செய்வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிபிசி இருக்கு இல்லையா, பிபிசி வந்து ஒரு ப்ரொபகண்டா டூலாக சில நாடுகள் பயன்படுதுன்னு சொல்லிட்டு, நம்ம டீக்ளாசிஃபைடு யூகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அவங்க மிக தெளிவான ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக ஈழ இனப்படுகொலையை மறைத்ததில் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பங்கு. ஆமாம், எல்லா ஊடகங்களுக்கும் ஈழ இனப்படுகொலையை மறைத்ததில் வந்து பெரிய பங்கு உண்டு. அதில் பிபிசி வந்து எந்த மாதிரியான ரோல்லாம் ப்ளே பண்ணிச்சுங்கிறத கூட அவங்க நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி ஏஎன்ஐ வந்து இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குள்ளாகி இருக்குது. நாடாளுமன்றத்தோட எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து மூணாவது முறையா வந்து மணிப்பூர் போயிருக்காரு. அதாவது முதல் முறையா போயிருக்காரு, இதோட மூணாவது முறையா போயிருக்காரு. அந்த விஷயம் பிரச்சனை நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் போனவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து மணிப்பூர் மக்களுக்கு எப்பயுமே சிப்பாயாக வந்து நாடாளுமன்றத்தில் வந்து என் குரல் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டுருக்காரு. இதை பற்றி தாங்கள் கூற வரும் கருத்து. 2014 முன்னாடி அந்த குரல்லாம் வரவே இல்லை அப்படின்னு ஆச்சரியமாக தான் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி வந்து நேற்று வந்து ஊடகங்களில் போட்ட செய்தி என்ன அப்படின்னு கேட்டேன்னா, மணிப்பூர் பெண்கள் வந்து வரிசையாக நின்று ராகுல் காந்தியை வரவேற்றார்கள். அதே போகிற போக்கில் வந்து அஸ்ஸாமுக்கும் போயிட்டு போயிருக்காரு. அஸ்ஸாமில் வெள்ளம், அதனால் உதாரணங்கள் அதெல்லாம் பார்ப்பாங்க. மணிப்பூரை பொறுத்தளவில் என்னென்னா, மணிப்பூர் வந்து கிட்டத்தட்ட பல வழிபாட்டு தலங்கள், ஒரு 7000-70000 மக்களாக அப்படி ஒரு பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் வந்து தங்களுடைய வாழ்விடங்களை இழந்து போவதற்கான ஒரு மிகப்பெரும் கலவரம் வன்முறை நடந்து முடிஞ்ச இடம் தான். ஸோ அங்கே வந்து அப்படிப்பட்ட ஒரு நிவாரணமும் தலைவருடைய ஆறுதலும் தேவைதான், தலைவருடைய உதவிகள் ரொம்ப தேவை. கண்டிப்பாக மாற்றுக்கிறது இவர்கள் மக்களுடைய குரலை வந்து நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் தான். என்ன ஒன்றுனா, பெண்கள் வந்து வரிசையாக நின்று வரவேற்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. அதே நேரத்தில் இன்னொரு நினைவு வந்துச்சு, அமைதிப்படை போகும்போது பெண்கள் மாலையிட்டு ஈழத்தில் வரவேற்றாங்க, ஆரத்தி எடுத்தாங்க. அதற்கு பிறகு அவங்க என்ன நினச்சிருக்காங்க தெரியும். அமைதிப்படை வந்து சாட்டானிக் ஃபோர்ஸ் அப்படின்ற புத்தகம் எழுதுகிற அளவுக்கு நல்ல காரியங்கள்லாம் அவங்க செஞ்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு அவர் போயிட்டு வந்திருக்காரு. இனியாவது மணிப்பூரில் அவங்களுடைய கட்சிக்காரங்களாக கொஞ்சம் நல்லது செய்யட்டும். காங்கிரஸ் திருந்தும், திருந்திருக்கான இடத்துல தானே இருக்கு. போவாங்க திருந்துற சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கடந்த காலத்தில் அவங்க செய்த அவங்களே செய்த தவறுகளை இன்றைக்கு அவங்களே வந்து அந்த தவறுகளால் அவங்க பட்ட அடியும் அதிகம். ஆமாம், அதனால் அவங்களே திருத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் மணிப்பூர் வந்து அவர் போயிட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது வரவேற்க தகுந்தது தான். அதே மாதிரி கொஞ்சம் இளைஞருக்கும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறது அவர் போகிற போக்கு, கைண்ட்லி ரிக்வஸ்ட், போகிற போக்கில். ஆமாம், போயிட்டு வாங்க. போஸ்ட் பாக்ஸில் மூணாவதாக வந்திருக்கிற விஷயம் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருக்காங்க, நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பத்திரிகை வந்து பிரம்மாண்ட வெற்றி இடதுசாரிகள் அப்படின்னு கையை தூக்கிட்டு இருந்திருக்காங்க. பிரம்மாண்ட வெற்றியா, இடதுசாரிகளுக்கு பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னு நீ சொன்ன அந்த மீடியா வந்து எதுன்னு எனக்கு தெரியுது, தீக்குது. அவங்க தான் வந்து முதல் பக்கத்துலேயே வெளியிட்டு இருக்காங்க, பிரான்சில் இடதுசாரி அரசாங்கம் அது வந்து பெரும் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தவங்க சத்தியமாக அறந்துட்டேன். ஏன்னா பிரான்ஸ் நாடாளுமன்றத்துக்கு வந்து 577 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அது மெஜாரிட்டியும் பார்த்தா 289 கிட்ட வந்து 289, இப்போ இங்கே 272 அப்படியும் அங்கே 289. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து June 30, அதற்கு பிறகு July 7 ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் முழுமையான தேர்தல், முதல் சுற்று June 30 July 7 ரெண்டாவது சுற்றும் நடந்து முடிஞ்சிருக்குது. முடிஞ்சு வெளியீடும் வந்துருச்சு. வெளியாக முழு தேர்தல் முடிவுகளும் வந்துருச்சு. என்ன ஒரு கொடுமை அப்படின்னு கேட்டேன்னா, அந்த அதிபர், பிரான்சுடைய அதிபர், அவர் பேர் வந்து இம்மானுவேல் மேக்ரான். அவருடைய கட்சியான அந்த என்செபிள் அப்படிங்கிற கட்சி வந்து ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது. இவங்க அதாவது இடதுசாரிகள் வந்து 180க்கு மேலே எடுக்கிறாங்கன்னா
அவங்க 160 மேல தான் எடுத்திருக்காங்க. ஆமா. ஸோ தனிப்பெரும் கட்சியாக யார் உருவாயிருக்கா அப்படின்னா அந்த இடதுசாரிகள் தான் வந்து உருவாயிருக்காங்க. தனிப்பெரும் கட்சியாக வச்சுன்னா அந்த மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கல. ஆமா, யாருக்குமே கிடைக்கல. ஆமா, யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை. ஒரு கட்சி இடதுசாரிகள் வந்து 180 கிட்ட எடுத்திருக்காங்க. அந்த எம்ஸ்ல ஆண்டு கொண்டு இருந்த இமானுவேல் அவர் வந்து 169. அடுத்த கட்சி வந்து அத வலதுசாரிகள் இவர்கள் பார்வையில் அதாவது வலதுசாரி கட்சி வந்து 150 கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட குறைவு தான். தனிப்பெரும்பான்மைங்கிறது யாருக்கும் கிடைக்கல. தனிப்பெருமான்மைனா கிடைச்சுன்னு சொல்லலாம். அறுதி பெருமாண்மை பெருசாக யாருக்கும் கிடைக்கல. ஆட்சி அமைக்கினா யாரோட தேவையாது, எல்லாருக்குமே தேவைகள் தேவைப்படுது. இப்போ என்னன்னா அங்கே தொங்கு நாடாளுமன்றம் தான் அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த ஏற்கனவே பிரதமராக இருக்கக்கூடிய கேப்ரியல் அட்டல் அப்படிங்கிறவர் பதவி விலக போகிறதா முடிவு பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. மேபி பல பதவி விலகிருவார்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு இன்னொருத்தர் பதவி ஏற்க போகிறதாவும் சொல்கிறாங்க. என்னன்னா அங்கே தொங்கு நாடாளுமன்றம் அமைகிறதுனால யார் அப்படிங்கிறது இன்னும் முடிவாகல. ஒரு சிலர் எதிர்பார்க்கப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இடதுசாரிகள் பெரும் வெற்றி அப்படின்னா நானும் பயந்துட்டு அதிதீவிர வலதுசாரிகள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னா கேட்டால் ஓரளவு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்களும் ஒரு நிலை நிலமையில தான் இருக்காங்க. ஏன்னா போன மாதம் வந்து ஐரோப்பிய நாடாளுமன்றம், அதாவது 27 நாடுகளுடைய நாடாளுமன்றமாக ஐரோப்பிய நாடாளுமன்றம் செயல்பட்டு கொண்டு, ஆமாம், அந்த 27 நாடுகளுக்கான அந்த நாடாளுமன்றத்தில் வந்து பிரான்சுக்கான இடம்னு பார்த்தா 81 கான்ஸ்டியூன்சிஸ் இருக்குது. 81 கான்ஸ்டியூன்சிக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சு அதில் வந்து அந்த அதிதீவிர வலதுசாரிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இடங்களுக்கு மேலே பிடிச்சிட்டாங்க. அதுதான் இவங்களுக்குலாம் கண்ணை உறுத்திட்டு இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாருன்னா பிரான்ஸுடைய அதிபர் அவர் மெக்ரான் வந்து என்ன பண்ணுறாரு, நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு இப்போயே தேர்தல் நடத்து, 2027 தான் நடத்தும், இன்னும் 3 வருஷம் இருக்குது அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன், இப்போ நம்ம எலெக்ஷன் வச்சு இப்போயே நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாடாளுமன்றத்தை கலைச்சி எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 மாதம் நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, இதை மாதிரி இதுக்கு முன்னாடி நடத்தி முடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர், உலக நாடுகள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எடுத்துக்காட்டு ராஜபக்ஷே கூட ஒரு தடவை பண்ணாப்புல, ஏன்னா ராஜபக்ஷே ஒரு தடவை பண்ணாப்புல, நம்ம ராஜீவ்காந்தி கூட ஒரு தடவை பண்ணார். ராஜீவ்காந்தி பண்ணாங்களா பண்ண வச்சாங்க? இல்லை, ஆக்சுவலாக ராஜீவ்காந்தி பண்ணது காரணம் என்னன்னா அவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க, இந்த நேரத்தில் தும்மனா கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தை கலைச்சி விட்டு உடனே, அதாவது ஒரு வருஷம் கழிச்சு வர வேண்டிய தேர்தலில் உடனே நடத்துகிற மாதிரி நடத்திட்டாரு. நடத்துனதுடைய விளைவு என்னன்னா 414 சீட்டு, 404 414 வரைக்கும் அனுதாப அலையிலேயே வந்துட்டு ஒரு பெரும் வெற்றியை பெற்றாங்க. அந்த மாதிரி வந்து அதிதீவிர வலதுசாரிகளுக்கு ஒரு நல்ல பலம் இருக்குது அப்படின்னப்போ தங்களுடைய அந்த கூட ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிடாருன்னு நினச்சிருப்பாரு நம்ம இதில். ஸோ மேக்ரான் நினச்சது வந்து தப்பு கணக்காக மாறிடுச்சு. போன மாத தேர்தலில் வலதுசாரிகள் ஜெயிக்கிறாங்க, இந்த மாத தேர்தலில் இடதுசாரிகள். ஆனால் இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க புதுசாக உருவாக்கின கூட்டணி அது. ஆமாம். ஸோ ஒரு விதத்தில் வந்து பிரான்ஸில் ஒரு மாற்றம் தான், மற்றொரு பக்கம் அவங்க வந்து உண்மையான இடதுசாரிகள் அப்படின்னு நம்புறேன் நினைக்கிறேன். எல்லாருமே விமர்சனம் இருக்கிறது தானே. மற்றொரு பக்கம் யூகேல வந்து அந்த கேர் ஸ்டார்மரா அவர் ஒரு பக்கம் ரிஷி சுனக்கா வந்து வீட் பண்ணி தோக்கடிச்சிட்டாரு. ஆமாம். அப்போ கூட நம்ம உமா அப்படிங்கிறவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதான் இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்னன்னா இந்த 2024 மிக முக்கியமான ஆண்டு. உலகத்தில் கிட்டத்தட்ட 50 நாடுகளில் வந்து தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யாவில் புதின் வந்து அதிபர் ஆகிட்டாரு. ஏன்னா இப்போ இந்த பிப்ரவரி தான் எலெக்ஷன் முடிஞ்சுது. ஸோ இப்படி வந்து நிறைய தேர்தல் நடந்திருக்கு. ஆனால் உண்மையாக இடதுசாரிகள் கொடுத்த முத்திரை நான் பார்த்தோன்னே அறந்துட்டேன். தொங்கு நாடாளுமன்றம் வந்து ஃப்ரான்ஸில் கலவரம், ஃப்ரான்ஸில் வன்முறை, அதையெல்லாம் இவங்க போடவே மாட்டாங்க. இடதுசாரிகள் வெற்றி, வலதுசாரி ஊடகங்களின் கள்ளம் ஓடும், முதலாளித்துவ ஊடகங்களையும் கள்ள ஓடும். அப்போ நீங்கள் பண்ணுறதா எனக்கு போய் பிரச்சாரமா அப்படியே கேட்க முடியும்? கேட்க முடியாது. இல்லை, கண்டிப்பாக. ஆனால் கேட்டுதான் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துருக்கக்கூடிய இடதுசாரி ஊடகங்களுக்கு என்னுடைய மனவார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றிகளை கழிப்புடன் கொண்டாடுங்க. வெற்றியை இன்னும் கழிப்புடன் கொண்டாடு. அடுத்த வெற்றிக்கு அவங்க தயாராகிக்கிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் 2026 இப்போயே அவங்க வந்து ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. கூட்டணி எப்படி எங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு 40 கிடைச்சதுக்கே 60 தாலி அறுத்துட்டீங்க. அப்புறம் என்ன திரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறத பொறுத்தவரை மக்கள் தங்களுடைய நலன் மட்டும் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பை காட்டுவாங்களா அப்படிங்கிறதுல எதிர்கட்சிக்கே நம்பிக்கை இல்லை. அதனால தான் எதிர்கட்சி வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சிருச்சு. இருந்தாலும் கூட இப்போ பாமக நாம் தமிழர் ரெண்டு தான் திமுகவை எதிர்த்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் திமுகவும் நாம் தமிழரும். நாம் தமிழர் மட்டும்தான், பாமக வந்து அங்கீகாரம் இழந்திருக்காங்க இந்த தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி வச்சு. சரி, விட என்னது தான் வாங்கினாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. இதுல வந்து நீ நினைக்கிறிய வெற்றி பெறுவாங்க நினைக்கிறேன். நீ தான் களத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்கேன். பேசுவோம். தாத்தா காலத்து திமுக எல்லாம் பாத்துருக்கேன். ஆனா பேரங்க காலத்து நாம் தமிழர் அவங்க இன்னைக்கு தான் பாத்துருக்காங்க. அது என்னங்கறத எலெக்ஷன் முடிஞ்சுன்னு நம்ம விரிவா பேசிடலாம். நாளைக்கு கண்டிப்பா பேசுவோம். பட் அதை தாண்டி வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே மிக முக்கியமான இடைத்தேர்தல் தான் இருக்கும். ஆளுங்கட்சிக்கு போடக்கூடிய ஒரு மார்க்கா கண்டிப்பா எல்லா இடைத்தேர்தலுக்கு மாதிரி இதுவும் இருக்கும். ஆனா 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா ட்ரீசரா ட்ரெய்லரா கூட இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. நேற்று வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிடுறாங்க. ஆமா, வெளியிட்டு அதுல அறிக்கையில நான் முக்கியமா பார்த்தேன்னா 1000 ரூபாய் நாங்க வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்கோம்,
தமிழ்நாடு முழுக்க கொடுத்தாங்கன்னா விக்ரமண்டியில் மட்டும்தான் கொடுத்த மாதிரி ஒரு அறிக்கை அவங்க வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா 1989 பன்னீர்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கலைஞருடைய ஆட்சியில் கொடுக்கப்பட்டது. ஆக்சுவலாக கொடுக்கப்பட்டது தான், ஆனால் அதுக்கு கொடுக்கறதுக்காக போராடினவங்க வந்து வன்னியர் சங்கத்தில் உள்ளவங்க பல பேர், வன்னியர் சமூக மக்கள் உட்பட அப்படியெல்லாம் போராடினதுக்காக நாங்கள் 89 கொடுத்துட்டோம், 20 அப்போயே நாங்கள் வந்து எம்பிசிக்கான கோட்டா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பெருமிதமாக பேசி தமிழ்நாடு அரசுடைய அந்த பெருமிதமான ஒரு இது விக்ரவாண்டியில் முத்தான திட்டங்கள் 3 கட்சியோட அறிக்கையா இல்லை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசுடைய பெருமித அறிக்கை இன்னொரு பக்கம் முரசொலியில் இன்னைக்கு காலையில் அந்த அறிக்கை அப்படியே வெளியாயிருக்கு. அதை பார்த்தோன்னா 3 முத்தான திட்டங்கள் பல திட்டங்கள் அப்படியே பட்டியலிடப்பட்டிருக்கு. 3 என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு அப்படியே நிறைய பண்ணியிருக்கோம் பின்னாடி இருக்குது பாருங்க. ஆமாம், ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம சின்னவர் வந்து அங்கே போய் பிரச்சனை பண்ணி, ஆமாம், 100,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வந்து நாங்கள் விக்ரமண்டி வந்து திமுகவோட கோட்டையாக மாற்றுவோம். அவர் 80,000 சொன்னார், ஆனால் அவருடைய தலைகர்த்தர் பொன்முடி அவர் அவர் வந்து 100,000 ஓட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் கேள்விப்பட்டபடி அங்கே மொத்தமே 1.5 ஓட்டு தான் சொன்னாங்க, தெரிஞ்சு 2.5 ஓட்டு இருக்குது. 2.5 ஓட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து 1.5 ஓட்டு அப்படிங்கிறது கூட கொஞ்சம் அதிகம் தான், பார்க்கலாம் அவங்க எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு. ரெண்டாவது இந்த 100,000 ஓட்டு நான் வாங்கி ஜெயிச்சிருவேன், பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் எங்களை வெற்றி பெற வைங்கிறது வந்து ஒரு கட்சிக்கு திமிர தான் கொடுக்கும் கண்டிப்பாக. அப்படி வந்து உண்மையாக அதிக ஓட்டு வாங்கினா அவங்க யாராவது ஒழுங்காக ஆட்சி பண்ணியிருக்காங்களான்னு நீயே யோசிச்சுப்பாரு. ராஜீவ்காந்தி இந்தியாவுடைய அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று ஆட்சி பண்ணார். அந்த 5 அவர் பண்ணால் அது அட்டூழியமே கிடையாது, வேறு ஒன்றும் கிடையாது. ஐயா கலைஞர் அவர்கள் காங்கிரஸுடைய ஆதரவோட ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைச்சிருந்தார் 2006-2011 அதில் அவர் பண்ணாத அநியாயமா கண்டிப்பாக. ஸோ அதனால் அந்த பெருவாரியான வாக்குகள்ங்கிறது 200 நாங்கள் வெற்றி பெறுவோங்கிறதுலாம் வந்து ஆணவத்தினுடைய அடையாளம், அதுக்கு வந்து மக்கள் சரியான கொட்டு கொட்டணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோள். இதோட முடிச்சுக்கலாம். போஸ்ட் பாக்ஸில் லெட்டர் தீந்து போச்சு, நாளைக்கு புதுசாக வர லெட்டர்லாம் எடுத்துகிட்டு வரோம். எஸ், பொலிட்டிக்கல் போஸ்ட் பாக்ஸில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நேயர்கள், என்னுடைய நேயர்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.